Hi friends, welcome to Mama's Lovely Home. இப்போ பார்க்க போகிறது மந்த்லி பேபி ஃபோட்டோஷூட் ஐடியாஸ் தாங்க. என்னோடய சன் பிரத்யூனுக்கு 8 months வரைக்கும் மந்த்லி ஃபோட்டோஷூட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை நான் எப்படி எடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு லொக்கேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் முன்னாடி உட்கார வச்சு எடுக்கிறது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் லவ் பேர்ட்ஸ் முன்னாடி அவங்களுக்கு நீட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு உட்கார வச்சுட்டேன். தலையில் ஒரு கேப் போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ட்ரை பண்ணேன். பட் அவங்க ரொம்ப ரவுடி பண்ணதால் ஒரு வழியாக இப்போ நான் கேப் போட்டு உட்கார வச்சுட்டேன். அப்புறம் கையில் வந்து ஒரு ஆல்ஃபாபெட் புக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம், இந்த மாதிரி கையில் புக்கு வச்சுட்டுருக்குற மாதிரி எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து இந்த மாதிரி வீடியோ ஃபார்மேட்டில் கவர் பண்ணிட்டேன். வீடியோ ஃபார்மேட்டில் கவர் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஏதோ பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 photos வந்து பிடிச்ச மாதிரி கிடச்சிச்சு. எப்படி நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன்னா ஸ்க்ரீன்ஷாட் மூலமா தாங்க எடுத்தேன். இப்போ இந்த வீடியோவில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ நல்லா சூப்பராக கிடச்சிச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான போஸ். ஸோ இது வந்து நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். பட் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது. நமக்கு ஃபோட்டோவாக எடுத்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் குழந்தைங்க தான் அதுக்கு வந்து நமக்கு சான்ஸே தரமாட்டாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 poses வந்து சூப்பராக கொடுத்துருந்தான். இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா 8th month ஃபோட்டோஸ் தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து 7 months வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு நான் காட்டுறேன். எதுக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மந்த்லி ஃபோட்டோஷூட்ஸ்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சு நம்ம நீட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இது வரைக்கும் எடுத்துருக்கிற 12 months மந்த்லி ஃபோட்டோஷூட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே டைமில் நம்ம நீட்டாக ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் எதுக்கு கவர் பண்ணுறேன் அப்படின்னா, மந்த்லி வந்து குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அவங்க ஒவ்வொரு மந்தில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது கூட அவங்க கொஞ்சம் பெருசானதும் பார்த்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நம்ம அம்மா இந்த மாதிரி அழகாக வீடியோலாம் எடுத்து காட்டுறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஷூட்ஸ்லாம் கவர் பண்ணுறது ப்ளஸ் வீடியோவும் எடுத்துக்கிறது. நான் இந்த 8th month மட்டும்தான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு மந்த்லி ஃபோட்டோஷூட்ஸ்லாம் கவர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெஸ்ட்டு ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பிரத்யூனோட 8th month ஃபோட்டோஷூட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் கவர் பண்ணது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து 1st month ஃபோட்டோஷூட். இது பார்த்திங்கன்னா அவள் என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு கேக் அனுப்பிவிட்டா. ஸோ அதை வச்சு நாங்கள் ஃபோட்டோஷூட் எடுத்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்தோம். இது வந்து 2nd month ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸை வச்சு 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணோம். இன்னமும் இன்னோவேட்டிவாக எடுக்கிற மாதிரினா எடுக்கலாம். பட் நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3rd month ஃபோட்டோஷூட். அதாவது 3rd month நாங்கள் எடுக்கலை, கரெக்டாக வந்து 100th day வந்துச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக குலோப் ஜாமுனில் 100 அப்படின்னு போட்டு ஒரு ஃபோட்டோ கவர் பண்ணிட்டோம். இது வந்து 4th month ஃபோட்டோஷூட். ரொம்ப சிம்பிளாக ரெட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு தக்காளிலேயே 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 4th month ஃபோட்டோஷூட் எடுத்துட்டோம். இது வந்து அவனோட 5th month ஃபோட்டோஷூட். அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. சரி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 6th month ஃபோட்டோஷூட். இதில் பார்த்திங்கன்னா பிரத்யூன் வந்து உட்கார ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நாங்கள் அவரை வந்து உட்காரத்துக்கு பழக்கிட்டுருக்கோம். ஸோ சரி இதுவே நம்ம 6th month ஃபோட்டோவாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்தேன்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7th month ஃபோட்டோஷூட். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. சரின்ட்டு கிருஷ்ணர் வேஷம் ஒரு ஃபோட்டோ கவர் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 photos எடுத்திருப்போம். அதில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இந்த ஃபோட்டோ இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8th month ஃபோட்டோ, அது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ எடுத்தது தான், அவ்வளோதாங்க. நான் இது வரைக்கும் 8th month ஃபோட்டோஷூட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக மந்த்லி பேபி ஃபோட்டோஷூட்ஸ்க்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.